ராஜ்யசபா எம்பியாகி இருக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பிரதமர் மோடி, பாஜக மூத்த தலைவர் அத்வானி, ராஜ்யசபா எம்பி சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்டோரை சந்தித்து வரும் நிலையில் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காதது ஏன் என்கின்ற புகைச்சல் அக்கட்சியில் கிளம்பியுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மதிமுகவும் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டணியின் ஆதரவால் தான் வைகோ ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகியுள்ளார். வைகோவை பல இடங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் என்னை கட்டாயப்படுத்தி எம்பியாகி இருக்கிறார், அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என கூறி வருகிறார். இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியை திடீரென சந்தித்தார் வைகோ. இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, மோடியுடன் பல விஷயங்களை விவாதித்தேன், அதை வெளிப்படுத்த முடியாது என புதிர் போட்டார். வைகோவை ராஜ்யசபாவிற்குள் நுழைய அனுமதிக்க கூடாது என கூறி வந்த சுப்பிரமணிய சுவாமியை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்து பேசினார். இருவரும் கைகுலுக்கி கொண்டு புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவையும் வைகோ சந்தித்தார். இன்று மனைவி மகன் மருமகளுடன் பாஜக தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான அத்வானியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாஜக தலைவர்களை மட்டும் சந்திக்கும் வைகோ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரை கூட சந்தித்ததாக அவரது ஊடக தொடர்பாளர் தமது பதிவுகளில் போடவில்லை. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பிக்கள் திருமாவளவன், ரவிக்குமார் இருவரும் வைகோவை நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்தினர். தொடர்ந்து பாஜக தலைவர்களை மட்டும் வைகோ சந்தித்து வருவது காங்கிரஸ் கட்சியில் ஒருவித சலசலப்பையும் புகைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது.